திரு ஜி கே நாகராஜ் நம்மோடு நேரில் இருந்திருக்கிறார். ஆவடிக்குமார் சொல்கிறார், சார் பாமகவை பார்த்தோம், பாஜகவை பார்த்தோம், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. விக்கிரவாண்டி தேர்தலை நாங்கள் புறக்கணிச்சது இல்லை, தேர்தலிருந்து பின்வாங்கினது மக்களுடைய நலன் கருதி மட்டும்தான், மற்றபடி பயம்லாம் ஒன்றும் இல்லை அந்த கட்சிகளை பார்த்து அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வையினர் இல்லை, எது எப்படி இருந்தாலும் பாஜக எங்களுடைய கூட்டணி சார்ந்தில் பட்டாளி மக்கள் கட்சியானது போட்டியிடப் போகிறது, எங்கள் தலைவர்கள் பாமக போட்டியிடும் என்று அறிவித்து விட்டார்கள். அதிமுக கடந்த இடைத்தேர்தல் ஈரோட்டில் போட்டியிட்டது, அதற்குரிய மிக கடுமையான கூட நாங்கள் கூட்டணியில இருந்தோம், மிக கடுமையான ஒரு போராட்டம் தான். அவர் நண்பர் சொன்னது போல ஆடு மாடுகளை அடைப்பது போல அடைத்து வைத்திருந்தார்கள். பிரச்சாரத்துக்கு போனா பிரச்சாரத்துக்கே ஆற்றல் மக்கள் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு மக்கள் இல்லாமல் செய்த ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் நடந்திருந்தது. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு அமைச்சர் என்று அங்கே அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீடுகளுக்கெல்லாம் மட்டன் கறியும் மட்டனும் சிக்கனும் சப்ளை செய்யற அளவுக்கு ஜனநாயகம் அங்கே வேறொன்று இருந்தது. இதெல்லாம் நம்ம கடந்த இடைத்தேர்தல பார்த்தோம். ஆனாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயக ரீதியாக போட்டியிட வேண்டியது அவசியம். பாஜக அதை சிறப்பாக செய்கிறது. என்னுடைய கேள்வி எல்லாம் திமுக சார்பில் வந்து நண்பர்கள் வைப்பதெல்லாம் சரி, நீங்க இந்த தேர்தல் போட்டிடுவீங்க, முழுமையாக ஜனநாயக படுகொலை நடக்கும், நடந்தும் கூட நீங்கள் வெற்றியும் கூட பெறலாம், அது சொல்ல முடியாது, இன்றைய சூழ்நிலையில் அதை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தமிழக மக்களுக்கு சொல்வது என்ன, வெற்றி மட்டும்தான் உங்களுடைய இலக்கா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து உங்களுடைய இலக்கு இல்லையா, கடந்த முறை 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றீர்களே, இந்த முறை 40 நமதே என்று 40 பெற்றிருக்கிறீர்களே, நீங்கள் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகிறீர்கள், என்ன செய்ய வருகிறீர்கள், சொல்வது மட்டும்தான் உங்களுடைய இலக்கா. இன்னைக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா, அப்போ ஏன் பாஜகவே நேரடியா வேட்பாளரை இறக்கி இருக்க கூடாது, எதனால பாமக இருக்கிறீங்க? இல்ல, கடந்த முறை நாங்க பார்த்தோம், நாங்க எந்தெந்த பகுதியில் எல்லாம் ஒதுக்கி இருந்தோமோ, எந்தெந்த பகுதியிலுடைய அவர்களுடைய பெல்ட் என்று அந்த பலமான பகுதியாக அந்த கூட்டணி இருக்கிறதோ அவர்களுக்கு தருவதுதான் அது முறையும் கூட. அந்த வகையில அந்த தொகுதியில இந்த நாடாளுமன்ற தேர்தல நாங்க 2வது இடம் வந்துட்டோம் அப்படின்னு அது உங்க சைடு இருக்கக்கூடிய கிளைம், வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது அப்படின்றது உங்களுடைய கிளைம், ஓரளவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது தான், பாஜக தான் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு பிரதான எதிர்கட்சியாக நாங்க மாற போறோம், இனி 2026 நாங்க ஆட்சியை பிடிப்போம் இப்படின்லாம் வந்து அவ்வளவு ஒரு கான்பிடண்டா பேசும்போது ஒரு இடைத்தேர்தல் நின்னு பலத்தை காட்டலாம் இல்லையா? இல்ல, கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க போன முறை ஈரோட்டில் வந்து நாங்க அதைத்தான் தர்மம், ஆமா அதுதான் நாங்க ஈரோட்டை வந்து நாங்க கூட்டணி தர்மத்திற்காக அதிமுகவும் நாங்கள் விட்டுக் கொடுத்து நம்முடைய மாநிலத்தில் அவர் அங்கே சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். இன்னைக்கு ஏற்கனவே 42,000 ஓட்டுகளை அன்று பெற்றோம், கடுமையான அந்த போட்டியிலும் கூட பெற்றோம் என்றால் எங்களுடைய கடுமையான பாஜக உழைப்பும் இது இருக்கிறது. அதனால அது வந்து ஜனநாயகத்தினுடைய கடமை தான். அதுல எந்த கூட்டணி தர்மத்தை பார்த்தா கூடுதல் காணா, ஒன்று இப்ப ஆதிமுக அவர்கள் பேசினாங்க பாஜக குறித்தும் பயப்படலன்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி, அப்ப நீங்க ஏற்கனவே கடந்த முறை 7,000 ஓட்டுல தான் உங்களுடைய கட்சியானது மிக குறைந்த ஓட்டுகள் தான் தோற்றிருக்கிறது, குறைவாக தான் பெற்றிருக்கிறீங்க, அப்ப உங்களுடைய வாக்குகள் யாருக்கு போட வேண்டும் என்று நீங்க சொல்லுகிறீர்கள்? உண்மையிலேயே திமுக என்ற கட்சி உங்களுக்கு எதிரான கட்சி, உங்களுடைய முன்னாள் தலைவி அவர்கள் அம்மா சொன்னது போல திமுக ஒரு தீய சக்தி என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டுமானால் நீங்கள் எது செய்யணும்? திமுக எதிர்த்து நீங்க பாமகவை களத்துல இறக்கல, இப்ப போட்டி வந்து 2வது இடத்துக்கு, அதனால நீங்க பாமகவை களத்துல இறக்கிருக்கீங்க. நேரடியான போட்டி உங்களுக்கு திமுக இல்ல, அதிமுகவை தள்ளிடணும், 3வது இடத்துக்கு தள்ளிடணும், நம்ம 2வது இடத்துக்கு தான் இப்ப போட்டி போடுறீங்க பாஜக கூட்டணி. எப்படி நீங்க சொல்ல முடியும், ஓட்டப்பந்தயத்துல ஓடுற வீரர்கள் நிச்சயமாக முதல்ல வரணும்தான் ஓடுவாங்க, நாங்கள் ஓட தயாராகித்தான் அந்த போட்டி களத்தை இறங்கி இருக்கிறோம். ஏனென்றால் அந்த கூட்டணி தருமப்படி இதே கோயம்புத்தூராக இருந்தால் எல்லாமே வேறு, கோயம்புத்தூர்ல அங்க பாஜக உறுதியாக நிற்கும். ஆனால் எங்களுடைய கூட்டணி தருமத்தின்படி அவர்கள் ஏற்கனவே பாமக மிகச்சிறப்பாக அங்கே ஓட்டுகளை பெற்றிருப்பதால் அவர்கள் கொடுக்கறதா நியாயம் கூட, அதுதான் கூட்டணி தருமம் கூட. அந்த வகையில கொடுத்தாலும் கூட அவர்களோடு எங்க தலைவர் சொன்னார், அவர்களோடு நாங்கள் துணை இருப்போம், அவர்களோடு நாங்கள் அது பாமக ஜெயிச்சாலும் அங்க பாட்டாளி மக்கள் ஜெயிச்சாலும் சரி, பாமக ஜெயிச்சாலும் சரி, அது பாஜக ஜெயிச்சதாக தான் இருக்கும். அது வந்து உங்க கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சாலும் அது பாஜக ஜெயிச்சதாக இருக்கும் நீங்க சொல்லிக்கலாம், ஆனா
இரண்டாவது இடமோ மூன்றாவது இடமோ இல்ல ஜெயிச்சாலுமே அது அது எப்படி போகுதுன்றத நம்ம பாக்கணும். அது பாமக ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட தான வெற்றி இல்ல. இந்த முறை எங்களுக்கு வந்து இருக்கலாம், கூட்டணி கட்சியில வெற்றி தான். ஆனா இன்னொன்று நான் சொல்ல வர்றது, இப்ப அதிமுக நிலைப்பாடு நாங்க தேர்தல் போட்டியிட போறது இல்ல அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அவருக்கு பல காரணங்கள அண்ணன் நாவடிக்குமார் அவர்கள் சொன்னாங்க. இருந்தாலும் கூட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அதிமுக நிலைப்பாடு தேர்தல் நிற்கவில்லை என்றால் உங்களுடைய வாக்குகளை யாருக்கு நீங்கள் போட சொல்லுவீர்கள்? நீங்க உண்மையிலேயே திமுக எதிர்ப்பதாக இருந்தால் திமுக உடைய உங்களுடைய தலைவி உங்களுடைய தலைவி தலைவர்கள் எல்லாம் இருந்தது போல நீங்கள் இப்பொழுது திமுக வலியுறுத்துகிறீர்களா? அல்லது உங்கள் ஓட்டுகளை நீங்கள் இந்த கட்சிக்கு போட வேண்டும் திமுக எதிர்க்க வேண்டும் என்று சொல்ல இருக்கிறீர்களா? இதுதான் உண்மையான ஜனநாயகம். அப்ப நீங்க ஒதுங்கி விட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஒரு தீய சக்திக்கு வலியுறுத்துறதா அர்த்தம். அப்ப திமுகவை நீங்கள் மறைமுகமா ஆதரிக்கிறீர்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. கடுமையாக போராட்டம் கடத்தி போராட்டம் நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் வாங்கிக்கிறேன்.